ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு இந்த தீக்காயம் ஒருவருக்கு பட்டுச்சு அப்படின்னா அது நல்லா கொப்பளம் மாதிரி வீங்கி பல வேதனைகளையும் வலிகளையும் அது கொடுத்து அதுக்கப்புறம் படிப்படியா தான் அது வந்து குறையும். ஆனா இந்த வீடியோல நான் சொல்ல போற டிப்ஸ வந்து யூஸ் பண்ணிட்டீங்க, ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா அந்த கொப்பளம் வந்து ஏற்படாம தீக்காயம் பட்ட உடனே அப்படியே படிப்படியா வந்து உங்களுக்கு வலிகள் வந்து ரொம்பவே வந்து கம்மியான அளவுல கொடுத்து அது வந்து படிப்படியா ஆறுறதுக்கு வந்து உங்களுக்கு உதவும். இது வந்து நம்ம முன்னோர்கள் ஃபாலோ பண்ண ஒரு டிப்ஸ் தான். எனக்குமே ஒரு பெரியவங்க வந்து சொல்லித்தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து எனக்கு தெரியும். சோ அதை இன்னைக்கு உங்களோட நான் வந்து ஷேர் பண்றேன். தீ காயங்கள் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக பெண்களுக்கு, சமையலறையில அதிக நேரம் இருக்கவங்க அவங்க தான். சும்மா தாளிக்கும் போது தீக்காயம் வரும், இல்ல விறகு வச்சு அடுப்பு எரிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இந்த தீ பொறி வந்து படலாம், இல்ல கங்கு வந்து நம்ம மேல பற்றலாம். சோ இந்த மாதிரி பல சந்தர்ப்பங்கள்ல பெண்களுக்கு வந்து இந்த தீக்காயங்கள் பட வாய்ப்பு உண்டு. ஆண்களுக்கு பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல இந்த தீக்காயங்கள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம். இப்ப மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியில, வெல்டிங் பட்டறையில, இல்ல ஃபவுண்டரி லேப்ல, இந்த மாதிரி பல நேரங்கள்ல அவங்களுக்கு வந்து இந்த தீக்காயங்கள் வந்து வேலை செய்யும் போது படுறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ அந்த தீக்காயம் பட்ட உடனே ஒருவருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அது நீங்க தண்ணியில கழுவுனாலும் சரி, இல்ல மத்த எது ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த இடத்துல அடுத்த நாள் வந்து கொப்பளம் வந்துடும். அந்த கொப்பளம் வந்து நீர் கோர்த்து ஒரு கொப்பளமா இருக்கும். அது உடைஞ்சு அது ஆறி முடிக்கிறதுக்குள்ள பல வலி வேதனைகளை வந்து நம்ம அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இதுக்கெல்லாம் வந்து என்ன காரணம் அப்படின்னா, இந்த பொக்கலம் ஆகுறதுதான். பொக்கலம் ஆகாம அந்த காயம் வந்து அப்படியே படிப்படியே ஆற ஆரம்பிச்சுன்னா எப்படி இருக்கும்? சோ நல்லா இருக்கும்ல. சோ அதுக்கு என்ன பண்றீங்க அப்படின்னா, வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பீட்ரூட் இருக்கு இல்லையா, இந்த பீட்ரூட்டை அரைச்சு அதை வந்து தீக்காயம் பட்ட உடனே அந்த இடத்துல வந்து அரைச்ச அந்த பீட்ரூட்டை எடுத்து அது மேல வந்து அப்படியே அப்ளை பண்ணிருங்க. இதை சில மணி நேரங்களுக்கு அப்படியே விட்டுருங்க. இதை வந்து என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொப்பளம் ஏற்படாம வந்து உங்களை தடுக்கும். பீட்ரூட்ல உள்ள அந்த மருத்துவ குணம் வந்து தீக்காயத்துக்கு ஏற்படுற அந்த கொப்பளம் வந்து ஏற்பட விடாம தடுக்கும். இதனால என்ன ஆகும்னா, காயம் பட்ட அடுத்த நாள்ல இருந்தே காயம் ஆறுறதுக்கான ஒரு வழிவகையை வந்து இது செய்யும். நம்மள அன்றாட டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இந்த வலி வேதனைகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இது வந்து எந்த மாதிரியான தீக்காயங்களுக்கு அப்படின்னா, சின்ன சின்னதா ஏற்படுற தீக்காயங்களுக்கு தான். நீங்க பெருசா வந்து தீக்காயம் வந்து ஏற்படுது, சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு, தொடையில இங்க இருந்து இங்க வரைக்கும் இருக்கு அப்படின்னா, தீக்காயம் ஏற்பட்ட உடனே மருத்துவரை போய் பாக்குறதுதான் வந்து சிறந்த வழி. மத்தபடி நம்ம வீடுகள்ல நடக்கிற அன்றாட சின்ன சின்ன தீக்காயங்களுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு சிறந்ததா இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு வைத்தியம் தான், சிம்பிள் டிப்ஸ் தான். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா, நீங்க வாட்ஸ்அப் மூலமா கண்டிப்பா இதை வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அடிக்கடி இந்த தீ சம்பந்தமா வேலை பாக்குறவங்க, இல்ல கங்கல வேலை பாக்குறவங்க, அடுப்புல வேலை பாக்குறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் உபயோகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோல உள்ள தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நம்ம வீடியோஸ் எல்லாமே சிம்பிளா தான் இருக்கும், ஆனா பெஸ்டான ரிசல்ட் தரக்கூடியதா இருக்கும். சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பெல் ஐக்கான் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.